B.Sc. Mathematics. Theory of Equations and Trigonometry. Removal of Terms. By R. Suresh Kannan, Assistant Professor of Mathematics. Hello, everyone. Anavar Theory of Equations. Topic Removal of the Terms. Exercise 49, Problem 1. Remove the second term from the following equations. நம்பர் ஒன் எக்ஸ் க்யூப் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டென் எக்ஸ் மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு ஜீரோ நம்பர் டூ எக்ஸ் பவர் ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் எக்ஸ் பவர் ஃபோர் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் க்யூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ இந்த கொஷின் வந்து சால்வ் பண்ண சொல்லலை இந்த செகண்ட் டேம் ரிமூவ் மட்டும் பண்ண சொல்கிறாங்க ஸோ செகண்ட் டேர்மை ரிமூவ் பண்ணுறாங்கன்னா இதை அப்படியே எடுத்துடணும் அப்படின்னு மீனிங் கிடையாது இந்த செகண்ட் டேம் அப்படின்னா இந்த இடத்துல இதுதான் எக்ஸ் ஸ்கொயர் வர டேம் ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா எக்ஸ்பவர் ஃபோர் டேம் எக்ஸ் பவர் ஃபோர் டேமை தான் செகண்ட் டேர்ம்னு சொல்கிறோம் ஸோ ரிமூவ் த செகண்ட் டேர்ம்னா இதை அப்படியே ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது செகண்ட் டேம் இல்லாமல் புதுசாக ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும் ஸோ ஓகே அதான் இந்த கொஸ்டின் இதில் வந்து இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ண வேண்டியதில்லை அந்த நியூ ஈக்குவேஷன் அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஈக்குவேஷன் அந்த டிரான்ஸ்ஃபார்ம் ஈக்குவேஷன் மட்டும் கண்டுபிடிச்சா போதும் அதோட ஸ்டாப் பண்ணிடலாம் ஒருவேளை சால்வ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்து போன ப்ராப்ளம் பார்த்துருக்கோம் போன வீடியோவில் அதில் இருக்கிற மாதிரி ரூட்ஸும் கண்டுபிடிக்கணும் ஸோ இதில் வந்து ரெண்டு மெத்தட் இருக்கு வெறுமனே ஒரு பர்டிகுலர் டேர்ம் ரிமூவ் பண்ணாங்கன்னா நீங்கள் அதோட ஸ்டாப் பண்ணிடலாம் சால்வ்னு கொடுத்தாங்கன்னா ஒரிஜினல் ஈக்குவேஷன் அதாவது கொடுத்துருக்க ஈக்குவேஷனுக்கு ரூட்ஸும் கண்டுபிடிக்கணும் இப்படி மைண்டில் வச்சுக்கோங்க சொல்யூஷன் பார்ப்போம் கிவன் ஈக்குவேஷன் சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் கொஷனு கிவன் ஈக்குவேஷன் எக்ஸ் கியூப் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டென் எக்ஸ் மைனஸ் த்ரீ ஈக்குவல் ஜீரோ இதை ஈக்குவேஷன் நம்பர் ஒன் அப்படின்னு எடுத்துக்கிறேன் அஷ்யூம் தட் த செகண்ட் டேர்ம் இஸ் ரிமூவ்டு பை டிமினிஷிங் த ரூட்ஸ் பை ஹெச் நம்ம என்ன அசியூம் பண்ணிக்கிறோம் அப்படின்னா இந்த செகண்ட் டேம் வந்து ரிமூவ் ஆகுது எப்போ அப்படின்னா இதோட ரூட்ஸு இந்த ஈக்குவேஷன் ரூட்ஸை வந்து ஹச் குவான்டிட்டி குறைக்கிறதுனால இந்த செகண்ட் டேர்ம் வந்து ரிமூவ் ஆகுது அப்படின்னு அச்சீவ் பண்ணிக்கிறோம் டிமினிஷிங் அப்படின்னா டிகிரிஸ் குறைக்கிறது அந்த ரூட்ஸோட குவாண்டிட்டி வந்து ஹச் குவான்டிட்டி குறைக்கணும் அதை அர்த்தம் ஆல்ரெடி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டென்னுங்கிற ரூட்டாக இருந்துச்சு அப்படின்னா டென் மைனஸ் ஹெச் அப்படின்னு அர்த்தம் நியூ ரூட் வந்து டென் மைனஸ் ஹெச் அப்படின்னு அர்த்தம் இப்போ இதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸ் இருக்கிற இடத்த எக்ஸ் பிளஸ் ஹெச்ன்னு மாற்றணும் இப்போ இங்கே நான் காமிச்சிருக்க மாதிரி எக்ஸ் இருக்கிற இடத்த எக்ஸ் ப்ளஸ் ஹெச்ன்னு மாற்றணும் இதில் ஈக்குவேஷன் ஒன்றில் இந்த ஒன் எக்ஸ் இருக்கிற எல்லா இடத்தையும் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் அப்படின்னு மாற்ற வேண்டியது இப்போ நமக்கு எப்படி வந்துடும் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் ஓல் க்யூப் மைனஸ் சிக்ஸ் இன்ட்டு இந்த மாதிரி மைனஸ் வரும்போது ப்ராக்கெட் கவனமாக போட்டுக்கிறணும் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் டென் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஹெச் இங்கேயும் ப்ராக்கெட் வரணும் மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு ஜீரோ இப்போ இது வந்து ஏ ப்ளஸ் பி த ஹோல் கியூப் ஃபார்ம்லாம் ஃபஸ்ட்டு டேர்ம் க்யூப் ஏ ப்ளஸ் பி த ஹோல் கியூப் ஈக்குவல் டு ஏ க்யூப் ப்ளஸ் த்ரீ ஏ ஸ்கொயர் பி ப்ளஸ் த்ரீ ஏ பி ஸ்கொயர் ப்ளஸ் பி க்யூப் மைனஸ் சிக்ஸ் இன்ட்டு இது ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏ பி ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டென் இன்ட்டு இதை அப்படியே எழுதிடும் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு ஜீரோ விச் இம்ப்ளாய்ஸ் இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நமக்கு தேவை செகண்ட் டேம் இதில் செகண்ட் டேம்னா என்ன நடத்தம்னா எக்ஸ் ஸ்கொயரோட கோயபிஷியன் அல்லது எக்ஸு ஸ்கொயர் டேர்ம் தான் நமக்கு வேணும் எக்ஸு ஸ்கொயர் மட்டும் நீங்கள் பாருங்கள் இப்போ எக்ஸு ஸ்கொயர் எப்படின்னு வந்து நான் இப்படி எழுதியிருக்கேன் த்ரீ ஹெச் மைனஸ் சிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த த்ரீ எக்ஸு ஸ்கொயர் ஹெச்சில் த்ரீ ஹெச் இருக்கும் அந்த த்ரீ ஹெச் தான் இங்கே போட்டிருக்கோம் அப்புறம் இந்த மைனஸ் சிக்ஸை உள்ள மண்டலே பண்ணும்போது மைனஸ் சிக்ஸ் எக்ஸு ஸ்கொயர் வரும் ஸோ அந்த மைனஸ் சிக்ஸை இங்கே எழுதியிருக்கும் வேறு எங்கேயும் நமக்கு எக்ஸு ஸ்கொயர் டேம் வராது ஸோ இதை மட்டும் நம்ம எழுதினா போதும் மற்றதெல்லாம் ப்ளஸ் எக்ஸ்ட்ரான் போட்டு விடலாம் ஸோ ஈக்குவல் டு ஜீரோ இப்போ நம்ம என்ன மீன் பண்ணுறோம் நமக்கு டிமினிஷிங் த ரூட்ஸ் பை ஹச் அப்போ நமக்கு செகண்ட் டேம் வந்து என்னாகணும் ரிமூவ் ஆகணும் இல்லையா செகண்ட் டேர்ம் ரிமூவ் ஆகணும் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த எக்ஸு ஸ்கொயரோட கோயபிஷியன்ட் வந்து ஜீரோ ஆகணும் அதனால தான் புட் த்ரீ ஹெச் மைனஸ் சிக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ எக்ஸு ஸ்கொயர் டேம் இல்லாமல் போகணும் அப்படின்னா அதோடய கோயபிஷியன்ட் வந்து ஜீரோ ஆகணும் அந்த கான்செப்ட் தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் இதுதான் எல்லா இடத்துல இந்த மாடலுக்கு எல்லாமே அப்போ த்ரீ ஹெச் ஈக்குவல் டு மைனஸ் சிக்ஸ் இந்த சைடு வரும்போது ப்ளஸ் சிக்ஸ்னு வந்துடும் த்ரீ இன்ட்டு ஹெச்னு இருக்குது அப்போ இந்த சைடு வரும்போது பை த்ரீன்னு வந்துடும் இந்த கன்ஃபியூஷன் வரக்கூடாது இந்த த்ரீ இந்த சைடு வரும்போது மைனஸ் த்ரீனு போடக்கூடாது இங்கே அந்த ரெண்டு நம்பருக்கு இடையில் என்ன ஆப்ரேஷன் இருக்குன்னு பார்க்கணும் மைனஸாக இருந்துச்சுன்னா அந்த சைடு போகும்போது ப்ளஸ்ஸாக மாறும் மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் அந்த சைடு போகும்போது டிவிஷனில் மாறும் அதுங்க ஆச்சுங்க கன்ஃப்யூஸ் பண்ணிடுறாங்க அப்போ கேன்சல் பண்ணிடலாம் டூ த்ரீ சார் சிக்ஸு அப்போ ஹெச்ஓட அளவு வந்து என்ன வந்தது வேல்யூ வந்து டூ அப்படின்னு வந்தது இப்போ ஹெச்ஓட வேல்யூ வந்து டூ அப்போ நம்ம அந்த ரூட்ஸ் நியூ ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும் இல்லையா ரூட்ஸ் கூட தேவையில்லை நியூ ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரிஜினல் ஈக்குவேஷனோட ரூட்ஸை வந்து அச்சு குவான்டிட்டி ரெடியூஸ் பண்ணணும் டிமினிஷிங் த ரூட்ஸ் பை டூ ரூட்ஸை வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா டூ அளவுக்கு குவான்டிட்டிக்கு ரெடியூஸ் பண்ணுறேன் டிக்ரீஸ் பண்ணுறேன் இப்போ அதுக்கு என்ன ப்ரொசீஜர் இதே தான் டூ போட்டுக்கிறோம் இந்த ஒன் மைனஸ் சிக்ஸ் டென் மைனஸ் த்ரீ அப்படிங்கிறது ஒரிஜினல் கிவன் ஈக்குவேஷனோட கோஎஃபிஷியன்ஸ் அதாவது கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனோட கெளுக்கள் அந்த ஈக்வேஷனில் இருக்கிற எக்ஸ் க்யூப் டேம் அதோட கோயபிஷியன் எக்ஸு ஸ்கொயர் டேம் அதோடய கோயபிஷன் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ்ட் டேம்மோடய கோயபிஷியன் டென் கான்ஸ்டன்ட் டேம் மைனஸ் த்ரீ ஸோ அதை டூவால் டிவைட் பண்ணணும் ஸோ ஒன் வந்து அப்படி இங்கே கொண்டு வந்துடும் ஒன் இன்ட்டு டூ டூ ஸோ இந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணணும் மைனஸ் சிக்ஸு ப்ளஸ் டூ ஆட் பண்ணோம்னா மைனஸ் ஃபோர் இப்படி ஆட் பண்ணும்போது ஒரு சைன் மைனஸ் ஒரு சைன் ப்ளஸ் இருந்துச்சுன்னா சைனை எடுத்து விட்டுட்டு பாருங்கள் இப்போ இதில் ஆறு இருக்குது இங்கே ரெண்டு இருக்குது இந்த ரெண்டில் பெரிய நம்பர் ஏது ஆறு அந்த ஆறில் இருந்து ரெண்டை கழிக்கணும் அதாவது பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிக்கணும் கழித்தோன்னா ஆறில் ரெண்டு போச்சோம் நாலு இப்போ இந்த சைன் வந்து என்ன பண்ணோம்னா பெரிய நம்பர் என்னவோ அதோடய சைன் பார்க்கணும் இப்போ ஆறுக்கு முன்னாடி மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் அப்படின்னு போடணும் இதை ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா அந்த ப்ளஸ் மைனஸில் அவங்களுக்கு ப்ராப்ளம் வராது ஸோ அடுத்து இந்த மைனஸ் நாலையும் இந்த ரெண்டையும் பெருக்கணும் ஸோ மைனஸ் நாலு இன்ட்டு ரெண்டு மைனஸ் எட்டு பத்தையும் மைனஸ் எட்டையும் கூட்டினா ரெண்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு மைனஸ் மூணையும் நாலையும் கூட்டினோம்னா ஒன்று ஸோ இது ஒரு ஸ்டெப் இதோட வந்து முடிஞ்சது ஸோ இந்த மாதிரி வந்து போட்டுடணும் ஒன்று முடிஞ்ச ஒன்று அடுத்து இங்கே வர்றோம் இந்த ஒன் ஒன்றை வந்து அப்படியே நேராக கீழே கொண்டு வந்துடுறோம் ஒன் இன்ட்டு டூ டூ மைனஸ் ஃபோர் ப்ளஸ் டூ மைனஸ் டூ மைனஸ் டூ இன்ட்டு டூ மைனஸ் ஃபோர் டூ ப்ளஸ் மைனஸ் ஃபோர் மைனஸ் டூ ஸோ இதை விட்டுறோம் அப்படியாகவும் ஆக இந்த ஒன்று வந்து கீழே வந்துடுது ஒன் இன்ட்டு டூ டூ மைனஸ் டூ இன்ட் டூ ஆட் பண்ணோம்னா ஜீரோ ஸோ இங்கே வந்து நம்ம செகண்ட் டேர்ம் ரிமூவ் பண்ணுறோம் அதனால் இந்த இடம் கண்டிப்பாக ஜீரோ தான் வரணும் ஸோ இதில் என்ன பண்ணுன்னா ட்ரான்ஸ்ஃபார்மல் ஈக்குவேஷன் எழுதணும் ஸோ இங்கே இது வந்து கான்ஸ்டன்ட் டம் இது எக்ஸு டேம் இது எக்ஸு ஸ்கொயர் டம் அது ஜீரோ ஆயிரும் இது வந்து எக்ஸ் க்யூப் டம் ஸோ நம்ம லாஸ்ட் ப்ராப்ளத்தில் வந்து இது இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒயில் எழுதிருப்போம் ஸோ ஒயில் எழுதினாலும் எக்ஸில் எழுதினாலும் ஒரே மீனிங்னா ஈக்குவேஷன்னு ஸோ அதான் வந்து ட்ரான்ஸ்ஃபார்மடி ஈக்குவேஷன் இஸ் எக்ஸ் க்யூப் ஒன் எக்ஸ் க்யூப் வந்து ஒன் போட வேண்டிய அவசியம் இல்லை எக்ஸ் க்யூப் ஜீரோ எக்ஸ் ஸ்கொயர் போட வேண்டியதில் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் வந்து கான்ஸ்டன்ட் டம் ஈக்குவல் ஜீரோ போன பிராலத்தில் ஒ ஒன் எழுதிருப்போம் ஒன் எழுதினாலும்ஸ் எழுதுனா ஒரே மீனிங் தான் ஆனால் இதில் என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கொடுத்துருக்குற ஈக்குவேஷனில் செகண்ட் டேம் ரிமூவ் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிட்டா அதை எடுத்துகிட்டு அப்படியே எழுதலை ஸோ இதோட மீனிங் வந்து கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன்லேருந்து அதோட ரூட்ஸை ஒரு குறிப்பிட்ட அளவு குறைச்சோம் இங்கே வந்து ரெண்டு டூ குவான்டிட்டி வந்து குறைச்சோம் அப்படின்னா நமக்கு நியூ ஈக்குவேஷன் கிடைக்கிது இந்த ஈக்குவேஷனில் எக்ஸ் ஸ்கொயர் டேமை வந்து ரிமூவ் பண்ணிருக்கோம்னு அர்த்தம் ரிமூவ் மீன்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் டேம் வந்து ஜீரோ ஆகிடுது அப்படின்னு அர்த்தம் ஸோ இதில் செகண்ட் ப்ராப்ளம் இருக்குது ஸோ செகண்ட் ப்ராப்ளம் வந்து ட்ரை யுவர் சால் இதே மாடல் தான் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் ஸோ ஆன்சர் வந்து இங்கே இருக்குது நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் வந்து பார்த்துக்கலாம் எக்ஸாம்பிள் வெரி இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் ஃபைன் த ரிலேஷன் பிட்வீன் த கோயபிஷியன்ஸ் இன் த ஈக்வேஷன் எக்ஸ் பவர் ஃபோர் ப்ளஸ் பி எக்ஸ் க்யூப் ப்ளஸ் கியூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் எக்ஸ் ப்ளஸ் எஸ் ஈக்குவல் டு ஜீரோ இன் ஆர்டர் தட் இந்த கோயபிஷியன்ஸ் ஆஃப் எக்ஸ் க்யூப் அண்ட் எக்ஸ் மேபி ரிமூவபுள் பை த சேம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த ஈக்குவேஷனை கன்வர்ட் பண்ணி எழுதணும் சேம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் அதில் ரெண்டுலேயுமே வந்து எக்ஸ் க்யூபு ரிமூவ் ஆகணும் அதாவது கோயபிஷண்டாக எக்ஸ்கியூப் ரிமூவ் ஆகணும் கோயபிஷன்டாக எக்ஸு ரிமூவ் ஆகணும் அதாவது எக்ஸ்கியூப் டேம் இருக்கக்கூடாது எக்ஸ் டேம் இருக்கக்கூடாது அப்படி பண்ணணும்னா இதில் இருக்கிற கோயபிஷன்ஸ் இருக்குது பாருங்கள் இப்போ இதில் எக்ஸ்போர் ஃபோர்னா ஒன்று வேறு கோயபிஷியன்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிக்யூஆர்எஸ் ஸோ இதுக்கு இடையில் என்ன ரிலேஷன் இருந்தால் இந்த மாதிரி கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க திரும்பவும் சொல்கிறேன் இந்த ஈக்குவேஷனில் இருக்க கோயபிஷனுக்கு இடையில் என்ன ரிலேஷன் என்ன கண்டிஷன் இருந்துச்சுன்னா ஸோ இந்த இங்கே சொல்லியிருக்கிற மாதிரி எக்ஸ் க்யூப்போட கோயபிஷன்ட்டும் எக்ஸோட கோயபிஷன்ட்டும் ரிமூவ் ஆகும் அப்படிங்கிறது தான் கொஷின் ஸோ இதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் சொல்யூஷன் திவன் ஈக்குவேஷன் மொதல் எழுதிக்கிறோம் இது ஈக்வேஷன் ஒன் அப்படின்னு வச்சுக்கிறோம் அசியூம் தட் இந்த கோயபிஷியன்ஸ் ஆஃப் எக்ஸ் க்யூப் அண்ட் எக்ஸ் மே பி ரிமூவ்டு பை டிமினிஷிங் த ரூட்ஸ் பை ஹெச் ஸோ நான் அதே மெத்தடு தான் யூஸ் பண்ணுறேன் ஏற்கனவே நம்ம பார்த்த ப்ராப்ளம் அதே மெத்தட் தான் இங்கே ஒரே ஒரு சேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ரெண்டு கோயபிஷியன்ஸுமே ரிமூவ் ஆகிற மாதிரி எடுத்துக்கிறோம் ஈக்யேஷன் ஒன் இம்ப்ளைஸ் எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் பிளஸ் ஹெச் அப்படின்னு சப்ஷூட் பண்ணணும் ஈக்குவேஷன் ஒன்றில் ஸோ நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும் எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் க்யூப் இந்த இடத்துல இருக்க எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் ப்ளஸ் ஹெச் அப்படின்னு போட்டுருங்க அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஹெச் பவர் ஃபோர் ப்ளஸ் பி இன்டு எக்ஸ் ப்ளஸ் ஹெச் ஹோல் க்யூப் ப்ளஸ் க்யூ இன்டு எக்ஸ் ப்ளஸ் எக் ஹெச் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் இன்டு எக்ஸ் ப்ளஸ் ஹெச் ப்ளஸ் எஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு வந்துடும் ஸோ அடுத்து என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எக்ஸ் பவர் ஃபோர் அப்படி எழுதிடணும் ப்ளஸ் ஃபோர் சி ஒன் இந்த ஃபோருங்கிறது பவரில் இருக்குது இது பேர் வந்து பைனாமியல் தேரம் அல்லது பைனாமியல் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு இருக்குது ஸோ அதான் இந்த ரிசல்ட்டு ஈருறுப்பு தேற்றம் அப்படின்னு தமிழில் இருக்கும் அப்போ எக்ஸ் பவர் ஃபோர் ஹையஸ்டு பவர் வந்து போட்டோன்னா ப்ளஸ் ஃபோர் சி ஒன் எக்ஸோட பவர் ஒன்றை ரெடியூஸ் பண்ணிக்கோங்க எக்ஸ் க்யூப் இன்ட்டு ஹெச் இந்த இடத்துல ஹெச்ன் இருக்கிறதுனால ஹெச்ன் போட்டிருக்கோம் ப்ளஸ் அடுத்து ஃபோர் சி டூ எக்ஸ் க்யூப் பக்கத்தில் மத பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஹெச் ஸ்கொயர் அப்புறம் ஃபோர் சி த்ரீ எக்ஸு ஹெச் க்யூப் ப்ளஸ் எச் பவர் ஃபோர் ஸோ இதான் ஃபார்ம்லாம் இந்த ஃபர்ஸ்ட் லைன் வந்து எக்ஸ் ப்ளஸ் இது ஹோல் பவர் ஃபோரோட எக்ஸ்பென்ஷன் அதே மாதிரி அடுத்து ப்ளஸ் பி இன்ட்டு இது ஏ ப்ளஸ் பி இதை ஹோல் கியூப் ஃபார்ம்லாம் அப்படியே போட்டுக்கலாம் இப்போ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ க்யூப் ப்ளஸ் த்ரீ ஏ ஸ்கொயர் பி ப்ளஸ் த்ரீ ஏ பி ஸ்கொயர் ப்ளஸ் பிக்யூப் ப்ளஸ் க்யூஇன்ட்டு இது ஏ ப்ளஸ் பி இதை ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்லாம் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் இதை மற்றதெல்லாம் அப்படி எழுதிடும் ஸோ இதை வந்து நான் ஒரு ஃபார்மெட்டில் எழுதிருக்கேன் ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது உள்ளே கொண்டு போனதுக்கப்புறம் எக்ஸ்போர் ஃபோர் எல்லாம் ஒரே மாதிரி வர மாதிரி எழுதிடணும் எக்ஸ் க்யூப் டேம் எல்லாம் ஒரே லைனில் எக்ஸ் ஸ்கொயர் டேம் ஒரே லைன் ஸோ இங்கே இருக்குது இப்படி எழுதிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இதில் வேறு என்ன நமக்கு தெரிஞ்சுக்கிற வேண்டியன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் சி ஒன் அப்படின்னா ஃபோர் தான் ஃபோர் சி டூ அப்படின்னா ஃபோர் இன்ட்டு த்ரீ பை ஒன் இன்ட்டு டூ ஃபோர் இன்ட்டு த்ரீ பை ஒன் இன்ட்டு டூ இப்போ இதை வந்து கேன்சல் பண்ணோம்னா டூ வரும் டூ த்ரீ சார் சிக்ஸ் ஸோ அதனால தான் வந்து இங்கே ஃபோர் சி டூ பதிலாக சிக்ஸ் போட்டிருக்கேன் அடுத்து ஃபோர் சி த்ரீனாலும் ஃபோர் சி ஒன் அப்படின்னாலும் சேம் தட் இஸ் ஃபோர் இதுதான் இந்த ஸோ மற்றெல்லாம் அப்படியே இருக்குது இந்த கோவிபேஷன்ஸ் எல்லாம் எழுதியாச்சு ஸோ அடுத்து எழுதும்போது இந்த ஆர்டர் இந்த ஃபார்மெட்டில் எழுதுங்க அப்போ தான் உங்களுக்கு ஆட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் அதாவது எக்ஸ் ஃபோர் ஃபோர் ஒன்னே ஒன்று தான் இருக்குது அதை எழுதியாச்சு எக்ஸ் இந்த இதில் உள்ளே கொண்டு போய்ட்டு எக்ஸ் க்யூப் நேராக எக்ஸ் க்யூப் டேம் ரெண்டு இருக்குது அதை எழுதியிருக்கேன் அப்புறம் எக்ஸு ஸ்கொயர் டேம் வந்து மூணு இருக்குது எக்ஸ் டேம் வந்து நாலு இருக்குது கான்ஸ்டன்ட் டேம் அஞ்சு இருக்குது இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் ஈக்குவல் டு இந்த மாதிரி எழுதுக்கிறோம் அப்படியே ஆட் பண்ணுறேன் எக்ஸ் ஃபோர் ஃபோர் ஒன்று தான் ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் க்யூப் எடுத்துடலாம் அப்போ ஃபோர் ஹெச் ப்ளஸ் அடுத்து வந்து இதில் எடுத்துடலாம் ஸோ சிக்ஸ் ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் அப்புறம் எக்ஸை காமன் எடுத்துட்டோம்னா ஸோ இந்த டேர்ம் வந்துடும் ஃபோர் ஹெச் கியூ ப்ளஸ் த்ரீ பிஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் டூ கியூஹெச் ப்ளஸ் ஆர் இன்ட்டு எக்ஸ் மீது இருக்கிறது எல்லாமே கான்ஸ்டன்ட் டேம் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ நம்ம என்ன ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் கியூப் டேர்மு எக்ஸ் டேம் ஸோ எக்ஸ் க்யூப்போட கோஎபிஷன் ஜீரோ போடணும் எக்ஸோட கோபிஷன் ஜீரோ போடணும் மற்ற எல்லாம் விட்டுறணும் அதுக்காக தான் இங்கே எப்படி போட்டிருக்கோம் அப்போ இந்த ஃபோர் ஹெச் ப்ளஸ் பி ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு எடுத்தோம்னா ஹச் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஃபோர் அப்படின்னு வருது அதே மாதிரி இன்னொன்று இதை எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும்

அதனால் மைனஸ் போட்டாச்சு இங்கே மைனஸ் வராது மைனஸ் ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸாக மாறிடும் இங்கே ஒரு பி இருக்குது இது ஒரு பி ஸ்கொயர் ஸோ இது வந்து பிக்யூன்னு மாறிடுது இந்த ஃபோரை கேன்சல் பண்ணணும் அப்படியே இருக்கட்டும் டூ மைனஸ் இங்கே வந்துடும் டூ பிக்யூ பை ஃபோர் ப்ளஸ் ஆர் இப்பல் ஜீரோ இப்போ டினாமினேட்டர்லாம் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ரெண்டுக்கும் சிக்ஸ்டீன் வருது டினாமினேட்டர் அதனால் தேர்ட் அண்ட் ஃபோர்த் டேமுக்கும் டினாமினேட்டர் வந்து சிக்ஸ்டீன் கொண்டு வரோம் தேர்டு டேம் வந்து ஏற்கனவே டூ இருக்குது நியூமிரேட்டரில் டினாமினரில் ஃபோர் இருக்குது அதனால் நியூமிரேட்டர் அண்ட் டெனாமினரி ஃபோரால் மண்டலை பண்ணிடுறோம் அப்போ எயிட்டும் டினாமினர் சிக்ஸ்டீன் வந்துடும் லாஸ்ட் டேம் ஃபோர்த் டேமில் ஆறு மட்டும்தான் இருக்குது அதனால் சிக்ஸ்டீன் பை சிக்ஸ்டீன் சேர்த்துக்கிறோம் இப்போ எல்லாமே சிக்ஸ்டீன் இருக்கிறதுனால ரெண்டு சைடுமே வந்து சிக்ஸ்டீனால் டிவைட் பண்ணிடுறோம் அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து இந்த சிக்ஸ்டீன் போயிடும் ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஜீரோ பை சிக்ஸ்டீன் ஸோ அது நமக்கு ஜீரோ அப்படின்னு தான் இருக்கும் ஸோ இந்த மாடலில் வந்துடும் இதில் ரெண்டுமே பிக்யூப் டேம் அதனால் எந்த ரெண்டையும் சேர்த்துக்கலாம் மைனஸ் பிக்யூ ப்ளஸ் த்ரீ பிக்யூ அப்போ என்னவாக மாறிடும் அப்படின்னா அது டூ பி பிக்யூப் அப்படின்னு வந்துடும் மைனஸ் எயிட் பிக்யூ ப்ளஸ் சிக்ஸ்டீன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ இதில் ஏதாவது காமனாக இருந்தால் நம்ம அசிபிஷுவல் டிவைட் பண்ணுவோம் ஸோ இதில் டூ வந்து நமக்கு டிவைட் பண்ணலாம் ஸோ ரெண்டு பக்கமே டூவால் டிவைட் பண்ணிடும் ஸோ இப்போ ஃபைனலாக வந்து இதான் வந்து ரெக்யூ ரிலேஷன் க்யூ மைனஸ் ஃபோர் பிக்யூ ப்ளஸ் எயிட் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ இதான் வந்து நமக்கு ஆன்சர்